இந்தியர்கள் மீது உலக நாடுகள் பெரும் எதிர்பார்ப்பு கொண்டிருப்பதாக சென்னை ஐஐடி பட்டமளிப்பு விழாவில் பேசிய பிரதமர் மோடி, எந்த நாட்டில் பணியாற்றினாலும் இந்தியா தாய் நாடு என்பதை நினைவில் கொள்ளுமாறு மாணவர்களுக்கு அழைப்பு விடுத்தார். சென்னை வந்த பிரதமர் நரேந்திர மோடியை விமான நிலையத்தில் ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித், முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி, துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் மற்றும் பாரதிய ஜனதா மூத்த தலைவர்கள் வரவேற்பு அளித்தனர். விமான நிலைய வளாகத்தில் திரண்டிருந்தவர்களை நோக்கி பிரதமர் தமிழில் பேசவே தொண்டர்கள் முழக்கங்களை எழுப்பினர். தொடர்ந்து மக்கள் திரள் மத்தியில் பேசிய பிரதமர் மோடி, உலகின் பழமையான மொழி தமிழ் என ஐநாவில் தான் பேசியது அமெரிக்க ஊடகங்களில் தற்போதும் கவனம் ஈர்த்து வருவதாக கூறினார். அமெரிக்கா கே பிரவாஸ் மே ஜப் மேனே தமிழ் பாஷா மே குச் போலா ஆர் ஜப் துனியா கோ மேனே பதாயா கி துனியா கி பிராச்சீன் பாஷா ஹை தோ ஆஜ் பி பூரே அமெரிக்கா மே தமிழ் பாஷா கி குஞ்ச சல் ரஹி ஹை. இதனைத் தொடர்ந்து ஹெலிகாப்டர் மூலம் கிண்டி ஐஐடி வளாகம் சென்ற பிரதமர் மோடி, ரிசர்ச் பார்க் அரங்கில் நடைபெற்ற ஹேக்கத்தான் பரிசளிப்பு விழாவில் பங்கேற்றார். இந்தியா சிங்கப்பூர் இணைந்து நடத்திய ஹேக்கத்தான் போட்டியில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பிரதமர் பரிசுகளை வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் பேசிய அவர், தொடர்ந்து 36 மணி நேரம் போட்டியில் பங்கேற்ற பின்னரும் அனைவரும் உற்சாகமாக இருப்பதற்கு சென்னையின் சிறப்பான காலை உணவே காரணம் என்றார். Which offers rich culture, great heritage and food. I request all participants, especially our friends from Singapore, to enjoy their stay in Chennai. Take this opportunity to visit place like Mahabalipuram, which is famous for its stone carvings and stone temples. They are classified as UNESCO World Heritage Site. ஹேக்கத்தான் போட்டிக்கான மாணவர்களின் கண்டுபிடிப்புகளை பார்வையிட்ட பிரதமர் மோடி, பல்வேறு பிரச்சினைகளுக்கான தொழில்நுட்ப தீர்வுகள் குறித்து மாணவர்களிடம் கேட்டறிந்தார். ஸ்டார்ட் அப் நிறுவனங்களுக்கான கண்காட்சியையும் அவர் பார்வையிட்டார். தொடர்ந்து ஐஐடி வளாகத்தில் நடைபெற்ற பட்டமளிப்பு விழாவில் பிரதமர் நரேந்திர மோடி பங்கேற்றார். மத்திய மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சர் ரமேஷ் பொக்ரியால், ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித், முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி, துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் உள்ளிட்டோரும் விழாவில் பங்கேற்றனர். அகில இந்திய அளவில் சிறப்பாக செயல்பட்ட மாணவர்களுக்கு பதக்கம் வழங்கிய பிரதமர் நரேந்திர மோடி பட்டங்களையும் வழங்கினார். பின்னர் பேசிய மோடி, உலகின் பழமையான மொழி தமிழ் என்றும், அதே தமிழகத்தில் ஐஐடி மாணவர்கள் தங்களுக்குள் பேசிக்கொள்ள புதிய மொழியை வடிவமைத்துள்ளதாகவும் பாராட்டு தெரிவித்தார். பிரதமரின் பேச்சால் கவரப்பட்ட மாணவர்கள் கைத்தட்டி ஆரவாரம் செய்தனர். We are in the state of Tamil Nadu, which has a special distinction. It is home to the oldest language in the world, Tamil. And it is home to one of the newest languages in India, the IIT Madras Lingo. மத்திய அரசு பணியாளர் தேர்வாணைய தேர்வுகளில் ஐஐடி மாணவர்களின் தேர்ச்சி விகிதம் தம்மை ஆச்சரியத்தில் ஆழ்த்துவதாக தெரிவித்த பிரதமர்,
கார்ப்பரேட் உலகம், ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள் என எங்கும் இந்தியாவின் பெருமையை ஐஐடி மாணவர்கள் பறைசாற்றுவதாக பாராட்டினார். உலகின் எந்த மூலையில் பணியாற்றினாலும் உங்களின் ஆராய்ச்சி பணி இந்தியாவின் வளர்ச்சிக்கு எப்படி உதவ முடியும் என்பதை சிந்தியுங்கள் என கேட்டுக்கொண்ட பிரதமர், இதுவே மாணவர்களின் சமூக பொறுப்பு என்றும் கூறினார். பட்டமளிப்பு விழாவை தொடர்ந்து ஹெலிகாப்டரில் விமான நிலையம் சென்ற பிரதமர் நரேந்திர மோடி அங்கிருந்து தனி விமானம் மூலம் டெல்லி புறப்பட்டுச் சென்றார். பிரதமரின் சென்னை வருகையை ஒட்டி ஆதரவாகவும் எதிராகவும் ட்விட்டர் போர் இந்த முறையும் தொடர்ந்தது. கோபேக் மோடி என்ற ஹேஷ்டாக் இந்தியளவில் முதலிடத்தையும், டிஎன் வெல்கம்ஸ் மோடி என்ற ஹேஷ்டாக் மூன்றாம் இடத்தையும் பிடித்தன. பிரதமர் நரேந்திர மோடியின் சென்னை வருகைக்கு எதிர்ப்பு தெரிவித்து தமிழ்நாடு காங்கிரசின் மாணவர் அணியினர் கிண்டி காவல் நிலையம் அருகே ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். காவல்துறையினரின் எச்சரிக்கையை தொடர்ந்து அவர்கள் கலைந்து சென்றனர். டெல்லி புறப்பட்ட பிரதமரை விமான நிலையத்தில் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி, துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் மற்றும் அமைச்சர்கள் உள்ளிட்டோர் வழி அனுப்பி வைத்தனர். அப்போது தமிழகத்தில் நிறைவேற்றப்பட வேண்டிய திட்டங்கள் குறித்து கோரிக்கைகள் அடங்கிய மனுவை பிரதமரிடம் முதலமைச்சர் வழங்கினார். பிரதமர் நரேந்திரமோடி தங்களிடையே பேசியது மிகுந்த உத்வேகத்தை அளித்ததாக சென்னை ஐஐடி மாணவர்கள் தெரிவித்துள்ளனர். மேலும் பிரதமர் மோடியிடம் பட்டம் பெற்றது தங்களுக்கு மறக்க முடியாத நிகழ்வு என்றும் மாணவ மாணவிகள் பெருமிதம் தெரிவித்துள்ளனர். ஸ்பீச் வந்து ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இருந்தது. லைக் நிறைய டெவலப்மெண்ட் பற்றி சொன்னார், எங்களுக்கு இருக்கிற ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பற்றி நிறைய சொன்னார். அதுக்கப்புறமா லைக் நிறைய இன்ஸ்பயர் பண்ணார், லைக் என்ன ஃபியூச்சரில் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான நிறைய அட்வைசஸ் தந்தார். அண்ட் ஹீ கங்க்ராச்சுலேட்டட் அஸ். இட் வாஸ் அ வெரி ஹாப்பி மூமெண்ட். அவர் வந்து அமெரிக்கா போன ட்ரிப் பற்றி, அங்கேருந்த தமிழர்கள் அப்போ இந்தியர்ஸ் அவங்க பேசினது, அதெல்லாம் வந்து அவங்கக்கிட்ட இருக்க அந்த ஒற்றுமை, இதையெல்லாம் வந்து நமக்குள்ளேயும் அவர் தூண்டுறாரு. இந்த மாதிரி அவரோட ஸ்பீச் வந்து ரொம்ப இன்ஸ்பிரேஷனலாக இருக்குது. நம்ம ஏதாவது இந்தியாவுக்காக கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துது. நேனு இக்கட லக்கிగా కన్వకేషన్కి నా పిహెచ్డి అయిపోయి నేను మోదీ గారిని చూసి ఐఎమ్ టేకింగ్ మై సర్టిఫికెట్ మై డిగ్రీ గ్రాడ్యుయేషన్ సర్టిఫికెట్ ఫ్రమ్ దెమ్. ఇట్ ఇస్ ఎ వెరీ హ్యాపీ సిచువేషన్ ఫర్ మీ. செய்திகளை முந்தி தருவதில் முதன்மை, நம்பகமான செய்திகளில் முதன்மை, மக்கள் மனங்களில் முதன்மை, தமிழ் செய்தி ஊடக உலகில் முதன்மையான இடத்தில் நியூஸ் 18 தமிழ்நாடு.